குருச்சரணம். நம் அம்மா அவர்கள் வரும் 23-24 சனி ஞாயிறு தேதிகளில் மதுரை வருகிறார்கள். ரேக்கி குழந்தைகள் அனைவரையும் சந்திக்கிறார்கள். ரேக்கி மீட்டிங்கில் சுஜோக் கலை கற்றுத்தரப்படும், புதுவகை தியானம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து ரேக்கி பொருட்களையும் மதுரை மீட்டிங்கில் வாங்கிக் கொள்ளலாம். அம்மாவை சந்தித்து அருள் பெறும் அரிய வாய்ப்பு. மிக குறைந்த இடங்களே உள்ளன, முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். விவரங்களுக்கு 9845-33655 மற்றும் 9341-22-7211. குருச்சரணம். என்னுடைய எல்லா உலக குழந்தைகளும் இதை பார்த்துக்கிட்டு அறிவான குழந்தைகள், என்னுடைய ரத்தத்தும் கலந்து என் செல்ல கலந்துட்டு இருக்க என்னுடைய ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற்று நல்ல வாழ்க்கை வாழணும் வேண்டுகிறேன். இன்னைக்கு நான் பேச போறேன்னா அஷ்டமி திதியில் அபூர்வ ரகசியங்கள். நிறைய அந்த 15 திதியை பத்துமே பல பேர் தேவையை பத்தி நான் பேச போறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐ எம் ஸ்டார்டிங் வித் அஷ்டமி திதி. நல்லா புரிஞ்சுக்கணும், அஷ்டமி அஷ்டமினாலே எல்லாரும் பயப்படுவோம். அஷ்டமியா இன்னைக்கு நவமியா அப்படிவாங்க. அஷ்டமியில் தான் கிருஷ்ண பரமாத்மா பிறந்திருக்காரு, நவமியில் தான் ராமபிரான் பிறந்திருக்காரு. அதனால அஷ்டமி நவமியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். முதல்ல இந்த திதிகள் எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வச்சு தான் திதிகளை பேசுறாங்க. சந்திரனுக்கு வந்து சூரியனுக்கு சந்திரன் வந்து 90 டிகிரியில் இருக்கிறப்ப அதை அஷ்டமிங்கிறாங்க. அதாவது சூரியன்ல இருந்து 4வது சந்திரன் புரிஞ்சிச்சா அது அஷ்டமி ஆயிடுது. சரி, அதே வந்து இப்ப 45 டிகிரியில இருப்பா, 45 டிகிரியில சூரியன் சந்திரன் இருக்கப்ப அது நீங்க என்ன சொல்றீங்கன்னா சதுர்த்தி அப்படின்னு சொல்றீங்க. இதே 150 டிகிரிக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து என்னன்னா பௌர்ணமி. 0 டிகிரிக்கு வருது அப்படின்னா அமாவாசை. இது நம்ம கணக்கு என்னத்துக்கு இந்த திதிகள் வந்து பேசிட்டே இப்ப உங்களுக்கு அஷ்டமியினுடைய ஒரு இது, ஏன் திதிகள் வந்து எந்த மாதிரி ஆங்கிள் வருது அப்படின்னு. இதே வந்து என்ன சொல்றோம், 45 டிகிரியில வந்துச்சுன்னா அத சதுர்த்திங்கிறோம். அது வந்து வளபுறையில வந்துச்சுன்னா விநாயகர் சதுர்த்தி, தேய்பிரல வந்துச்சுன்னா சங்கரகர சதுர்த்தின்னு சொல்லிக்கிறோம். புரிஞ்சிச்சா? இது இதை தவிர முக்கியமா தெய்வங்களுக்கு உண்டான காரியங்களை பண்றது எல்லாமே அஷ்டமியில ரொம்ப நல்லது. புரிஞ்சிச்சா? அஷ்டமியை வந்து கொண்டாடணும். ஆக்சுவலி கொண்டாடலாம், அவ்வளவு அருமை வந்து என்னன்னா அஷ்டமியில. இப்ப நான் உங்களுக்கு புது கட்டடம் வாங்கணும், நான் வந்து ஒரு உட முடியல, எனக்கு இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் நீங்க நினைச்சீங்கன்னா இதை நீங்க அஷ்டமி அன்னைக்கு ஒரு பேப்பர் எழுதி எல்லாம் வேணும் வேணும் எழுதிட்டு நாங்க சொல்ற ஒரு காயத்தை சொல்லி பூஜை பண்ணீங்கனாலே போதும். புரிஞ்சுதா? ஒரு திருக்குறள் இருக்கணுங்களா, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தில் ஒப்ப குழல் அப்படின்னா. நல்லா திரும்ப கேளுங்க, ஐயப்படாது அகத்தது உணர்வானே தெய்வத்தில் ஒப்ப குழல் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்கு? ஐயப்படாதுன்னா சந்தேகப்படக்கூடாது. அகத்தது உணர்வானே தனக்குள்ள சந்தேகமே வராம ஒத்த இருந்தான்னா அவன் தெய்வத்தில் ஒப்பக்குள்ள கடவுளுக்கு சமாளம் ஆகிடான்டான். பாருங்க, சந்தேகம் வரக்கூடாது கண்ணுங்களா. சந்தேகம் வந்த எல்லா மனுஷனும் யாருமே உன்னாலும் வர முடியாது. இதை நடத்துறோம், இதை நான் சாதிச்சுவேன் அப்படின்னு நடத்தா தான் நடக்க முடியும். அதனாலதான் நான் எப்பவுமே அடிச்சுக்கிறேன், குமா குமா வேண்டாம் ஐயா, கும் கும் வச்சுக்கோங்க. நான் சொல்றேன்னா இதுதான், ஐயப்படாத அகத்தது உணர்வானே தெய்வத்து ஒப்ப குழல். என்னமா இந்த திருவள்ளுவர் பண்ணிட்டு போயிருக்காரு, அவரு வந்து பெரிய சித்தரியா என்ன. அப்ப சிவனுக்கு தேய்பிரையா இருந்துச்சுன்னா பைரவாசமி அப்படின்னு சொல்றோம். அசமிய சக்திக்கு வளர்பறையில வந்து துர்காசமி அப்படின்னு சொல்லிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் கண்டுகளா, மனுஷனுக்கு 7 பலம் இருக்கு. பலம் எத்தனை அடிக்கிறோம் அப்படிங்கிறோம்ல, இந்த 7 பலம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 7 பலத்தை பத்தி இப்ப நான் சொல்றேன். மனுஷனுக்கு முதல்ல என்ன, உடல், உடல் சம்பந்தப்பட்ட சரீர சம்பந்தப்பட்ட பலம். புரிஞ்சிச்சா? அடுத்தது மனோபலம், மனோபலம் எப்படி இருக்கணும். அடுத்தது புத்தி. பாருங்க, அவங்க மனசை சரியா சொல்றாங்க, புத்தியை சரியா சொல்றாங்க. இதை வந்து அந்த காலத்தையே சொல்லியிருக்காங்க, மனசு வேற புத்தி வேறடா கண்ணுகளா அப்படின்ட்டு. புரிஞ்சிச்சா? அப்ப 3 பலம் என்ன, உடல் சம்பந்தப்பட்டது, உடல் பலம், மனோபலம், அதுக்கப்புறம் புத்தி பலம். இந்த 3 ஆச்சா? அடுத்தது என்னன்னா சொசைட்டில ஒரு தனி மனிதனுடைய அந்த 3.
சமூகம் சம்பந்தப்பட்டது. அது என்னன்னா புகழ், என்ன புகழுடைய பலம். அதுக்கப்புறம் வந்து பொருளுடைய பலம், பொருளால பலம் இருக்கு இல்லையா, எதனால சாதிக்கலாம் அப்படின்னு துட்டி போட்டு சாதிக்கலாம்ல. அடுத்தது அடுத்தது இனபலம், தன்னுடைய சேர்த்துக்கு இனபலம் புரிஞ்சுச்சா. இந்த மூணு மொத்த ஆறு பலம் நான் சொல்லிட்டேன். இந்த ஆறு பலம் நிலையானது கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். என்னவா இத்தனை சொல்லிவிட்டு ஒன்றும் நிலையில சொல்லி, ஆமா எதுவுமே இதெல்லாம் கிடையாது. ஒரு கொஞ்சம் உடம்புடியா போச்சுன்னா மனபலத்தை போட்டுருவீங்க, கொஞ்சம் வயசாகி போச்சுன்னா உடல்பலம் போயிடும், மனபலம் போயிடும், எல்லா புத்தி பலமும் விட்டுருவாங்க. புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி அதே சமயம் எத்தனை காலத்து புகழ் இருக்கும். ஒரு எம்கேடியை விட புகழாத மனிதர்கள் நான் பார்க்கலன்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய மூதாதையர்கள். அவ்வளோ அருமையில் அருமையும் அருமை அவர்லாம் ஓன்னு வாழ்ந்தவங்க. அது மாதிரி நிறைய பேர் இல்லையா, கே பி சுந்தரம்பார் எவ்வளோ பேர் நம்ம எடுத்துக்கலாம், எவ்வளோ பேர் அப்ரஹாம் லிங்கன் வந்து எவ்வளோ பேர் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நிச்சயிருக்கா இல்லையா, எல்லாம் காலத்தால போயிடுது. ஸோ புகழ் பொருள் எல்லாமே அறிஞ்சிடும், ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஏழாவது பலம் மட்டும் நிற்கும். அது என்னன்னா ஆத்ம பலம். ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து ஆத்ம பலம்னா அது எங்க கிடைக்குன்னா அஷ்டமி தீதியில கிடைக்குதுங்கிறாங்க. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு மனுஷனுடைய ஆத்ம பலம்ங்கிறது வந்து என்ன வந்துருச்சுன்னா அவனுக்கு என்ன வராது, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது, சந்தேகம் வராது. ஆத்ம பலம் கூட 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 என்ன வராது, உங்களுக்கு சந்தேகங்கள் வராது. பிறரை பத்தி என்ன என்னை பத்தி நினைப்பாங்க கவலை வராது. பிறரை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க அனாவசியமா. புரிஞ்சிச்சா? இவங்க இதை சொல்லிட்டாங்க அதை சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. ஆத்ம பலம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆத்ம பலங்கிறது அவளை ஈஸியா கிடைச்சது இல்லை, அது பெரிய பெரிய சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் இருக்கு வர்றது. நமக்கு எப்படி வருங்க சாதாரண கேட்டீங்கன்னா கிடைக்கும். ரேக்கி ரேக்கியில சத்திய பிரமாணம் ஆத்ம பலம் கிடைக்கும். அம்மா இதை வந்து சொல்ல சாதாரணமா சொல்ல, ஆத்ம பலங்கிறது அவ்வளோ ஒரு அருமையான அது ரேக்கியில கிடைக்குது. புரிஞ்சிச்சா? அப்ப இந்த திதியில என்ன பண்ணலாம், இந்த திதி வந்து இப்ப பொதுவா வந்து நம்ம வீட்டுல வந்து எல்லாமே விளையாடும். அதாவது அஷ்டமி திதியை குறிக்கிற இடம் நம்ம வீட்டுல இருக்கு, அது எதுன்னா தென்மேற்கு மூலை. நீங்க சொல்றீங்களா கன்னி மூலை, இல்ல குபேர மூலைன்னு சொல்றீங்களா, அது எதுவும் இல்ல, அஷ்டமி திதிக்குரிய இடம். புரிஞ்சிச்சா? அப்ப அந்த அஷ்டமி திதிக்குரிய இடத்துலதான் நீங்க என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் புகப்படுறீங்க இல்லையா. அங்க நாத்து பார்த்து ஒரு விளக்கு வச்சா லாபம், அங்க வந்து நீங்க குபேரரை வச்சா லாபம், எல்லாம் எந்த இடம் இருக்கு, அந்த இடம் அஷ்டமி திதிக்கு உரிய இடம் தான் வீட்டுல. இது யாருக்கும் தெரியாது, அஷ்டமி திதிக்கு உரிய இடம் வந்து குபேர மூலை இல்லையா. அப்ப அஷ்டலட்சுமிகளையும் வந்து வசீகிக்கிற ஒரு இது அதுதான் அஷ்டமி திதியில. புரிஞ்சுதா? அதனாலதான் பைரவர்லாம் கொண்டு வராங்க. அப்ப அஷ்டமி திதியினுடைய அதிதேவரை யாருன்னா தீவிரதா தேவின்னு பேரு அவங்களுக்கு. அஷ்டமி திதியினுடைய அதிதேவரை அதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் அவங்க வேணும் ரொம்ப நிறைய ஸ்டடிஸ் பண்ணி சொல்றேன் இல்ல. தீவரிதா தேவி, அத நீங்க அஷ்டமி அன்னைக்கு தீவரிதா தேவி நம அப்படி சொன்னாலும் போதும். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அதுக்கு வந்து இப்ப உங்களுக்கு நான் ஒரு காயத்திரியும் கொடுப்போம். அஷ்டமி திதி வந்து திங்கக்கிழமை வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும், சந்திர ஓரை எடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஓரைன்னா சூரிய ஓரை, புதன்கிழமைக்கு புதோக ஓரை, வியாழக்கிழமைக்கு குரு ஓரை. புரிஞ்சுதா? வெள்ளிக்கிழமைக்கு சுக்கர ஓரை, சனிக்கிழமைக்கு சனி ஓரை. புரிஞ்சுச்சாக்கணுங்களா? அண்ணா அண்ண கிழமைக்குரிய ஹோரையில நீங்க இந்த காயத்திரியை சொல்லணும். அஷ்டமி திதிக்கு உண்டான இந்த காயத்திரியை சொல்லணும். திரும்ப புரிஞ்சுக்கணும், அந்தந்த திதிக்கு உண்டான அந்தந்த கிழமையில எந்த கிழமையில அஷ்டமி வருதோ அந்த கிழமைக்கு உண்டான அந்த திதியிலேயே. திங்கக்கிழமைனா என்ன சொன்னேன் நானு உங்களுக்கு, சந்திர ஹோரை, ஞாயிற்றுக்கிழமைனா சூரிய ஹோரை, அந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இத இந்த காயத்திரியை சொல்லணும். எத்தனை தடவை சொல்ல முடியுதோ அத்தனை தடவை சொல்லுங்க. ஓம் த்வரித்தாயை வித்மகே மகா நித்யாயை தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத். ஓம் த்வரித்தாயை வித்மகே மகா நித்யாயை தீமகி தன்னோ தேவி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா அன்னைக்கு இந்த காயத்ரி மந்திரத்தை எத்தனை தடவை சொல்ல முடியுதோ அத்தனை தடவை. காயின்ஸ் 108 காயின் எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அஸ் யூஷுவல் நீங்க பூஜைக்கு என்னெல்லாம் வாங்க வாங்கி வைக்கணும் அதான் வச்சுக்கோங்க. அதோட முக்கியமா ஜேடு பைரைட், அதுக்கப்புறம் வந்து கார்னட் கார்னேரி, இது நாலு நாலு வகையான உங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று. இந்த ஸ்டோரியை வச்சு நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன பவர். நான் சொல்றேன் என்ன உங்களுக்கு ஆடட் பவருக்காக இதை நான் சொல்றேன். இது எழுதி வச்சிருக்கு வாங்க, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இது இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். புரிஞ்சிச்சா? அடுத்தது இந்த தண்ணி பாட்டில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பாட்டில் கிடைக்கலாம். கார்னேலியன் பாட்டில் இருக்குது, அடுத்தது பிளஸ்டன் பாட்டில் இருக்கு. அன்னைக்கு இதை தண்ணியை வச்சு நீங்க முதலாலே வச்சிடணும் அஷ்டமி திதி அன்னைக்கு.
கொஞ்சம் முதலாளியை வச்சு திதியப்ப உங்களுக்கு எந்த ஹோரையில வேணுமோ அது வரைக்கும் தண்ணி அங்க வெளியில இருக்கணும், சூரிய வெளியில இருக்கணும். அந்த ஹோரையில எடுக்கணும் இந்த தண்ணியை. தண்ணியை எடுத்து ஒரு சொட்டு நீங்க வாயில ஊத்துனாலே போறோம், சூப்பர் பவர். அது வீட்டுல தெளிச்சாலும் போதும், குடிக்கிறப்ப ஒரு சொட்டு வச்சு குளிச்சுக்கிட்டாலும் போதும். அந்த அஷ்டமி திதி உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் நான், தென்மேற்கு மொழி அஷ்டமி திதிங்கிறேன் இல்லையா, அந்த தென்மேற்குங்கிற அந்த நம்மளுடைய குபேர மொழியில அன்னைக்கு நீங்க இந்த ஒரு நல்ல விளக்கு, ஜேடு விளக்கு ஏதோ ஒண்ணு ஏற்றி நார்த்து பார்த்து தென்மேற்கு மொழியில வந்து வடக்க பார்த்து அந்த ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நீங்க பண்ணுனீங்கன்னா, இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் சகல மன திருப்தியும் வள்ளுவர் சொன்ன ஐயப்படா அகத்தது உணர்வாணி தெய்வத்தில் ஒப்பக்கள் மாதிரி தெய்வம் மாதிரி ஆயிருவீங்க. எப்ப ஏக்கி படிச்சுக்கணும், ஏக்கி படிச்சா இதெல்லாம் வந்துடும், சக்கு சக்கர அதுவா வந்து விழும். புரிஞ்சுதா? நான் நிறைய பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாங்க, அது நானே தான் பேசுறேன் உங்கள்கிட்ட மறந்துடக்கூடாது. இவங்க நாலு வரையும் கொடுத்து விட்டு பேசுங்கன்றுவாங்க. நான் வந்து என்னுடைய எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கலக்கணும், கலந்து நான் பேசணும். இதான் நடந்துகிட்டு இருக்கு, புரிஞ்சுச்சாக்கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, லவ்லி லவ்லி சில்ட்ரன். ஓகே, குட் லக் கண்ணுங்களா, பை.